குழந்தைகள் நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி இருக்க மாதிரி கல்லீரலில் வரக்கூடிய புற்றுநோய்க்கும் தடுப்பூசி இருக்கு. அந்த தடுப்பூசி ஹெச்பிவி தடுப்பூசி, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ்னால வரக்கூடிய புற்றுநோய்க்குண்டான தடுப்பூசி. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தடுப்பூசி போட்டுக்கிறது, ஹெச்பிவி போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். பெண்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய புற்றுநோய் வந்து கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்விக்ஸ் ஏரியாவில் வரக்கூடிய கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இது பெரும்பாலும் ஹெச்பிவி வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்னால் வரும். ஸோ இந்த வைரஸ்க்கு எதிராகவும் நம்மளுக்கு தடுப்பூசி இருக்கு. 12 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு 2 டோஸ் போட வேண்டியிருக்கும் இந்த ஹெச்பிவி வேக்சின் தடுப்பூசி. ஒருவேளை 14 வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னா 15 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் இந்த தடுப்பூசி போடுறாங்கன்னா 3 டோஸ் போட வேண்டியிருக்கும். அட்வைஸ் என்னன்னா அட்லீஸ்ட் 26 வயசுக்குள்ளாரையாவது நம்ம இந்த தடுப்பூசியை போட்டுட்டாதான் பின்னாடி இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வரதை தடுக்கலாம். இந்த தகவலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன்.